பலியாடு. இது வந்து ரெண்டாவது ஆடு. என்ன இது காது? ஹாய் மனோதரிய ஸ்டாண்டர்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, கடா விருந்து தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அந்த மூஞ்சி அப்படியே அங்க பாரு, எப்படி இருக்கு. என்ன கோயில்? சத்தமா சொல்லு, எந்த கோயில் போயிட்டு இருக்கோம்? To give me your loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, they'll be calling me royalty. Best to give me your loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, they'll be calling me royalty. என்னடா ரொம்ப நேரம் வந்து கடா விட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ரோட்டியே காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கோயில் அமைந்திருக்க இடம் வந்து அரூர் டு சேலம் போகிற வழியில் வெள்ளையப்பன் கோயில்ன்ற இடம் தான் இது. அண்ட் இங்கே தான் வந்து நாங்கள் கெடா வெட்ட போகிறோம். கெடா இங்கேருந்து வெட்டி கொண்டு போயிட்டு சமைக்க போகிறோம். இந்த ஆடு தான் இன்னைக்கு பலி ஆடாக போகுது. பலி ஆடு எங்க போகுதுமாமா? எங்கம்மா இடம் தெரிஞ்ச மாதிரியே போகுது. சேலம் ரோட்டில் இருக்க வெள்ளையப்பன் கோயில், அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கெடாவை வெட்டி நாங்கள் ரிட்டர்ன் கொண்டு போகிறப்போ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ரோட்டையே பார்க்க போகிறீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பிளேஸ். ரெண்டாவது ஆடு பலியடாக போகுது. ஸோ ரெண்டு ஆட்டோட சமையல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம்.
வந்து ஆடு கறி வெட்டிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தலை கால் அதெல்லாம் வந்து நெருப்பில் பொசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. கால் ரொம்ப நேரம் தோலை வச்சு குழம்பு எடுத்து போட்ட அப்படியே வெட்டி உள்ள விட்டுருவாங்க. ரெண்டு ஆட்டோட கறி வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு ஃபுல் ஆட்டோட கறி வந்து இப்போ நம்ம கொட்டியாச்சு. எந்திரிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் கறி தனியா குழம்பு தனியா பிரிச்சாச்சு. அடுத்து வந்து குழம்புல வந்து தேங்காய் மசாலா ஆட் பண்ணி கொதிக்க வச்சு குழம்பு தனியாக ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து மட்டனையும் வந்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம். Thank you.
மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சிமிலராக இதே ஸ்டைலில் சிக்கன் ஒரு 15 kg எடுத்து நம்ம சமைக்க போகிறோம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ தட்ஸ் இட், ரெண்டு ஆட்டோ வந்து சமைச்சு வித் சிக்கன் கிரேவியோட ஃபுட் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். Oh, my God.